ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8:00 ஆக போகுது. ப்ரணவ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அவனுக்கு ஸ்கூலுக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹோம்மேடாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது. ஒரு ஹேர் ஆயில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். எல்லாமே கிடைக்கிற பொருள் தான், பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. அது எங்கே என்னென்ன பேக் பண்ணியிருக்காங்க என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாகில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாகில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரணவ் குட்டிக்கு 9:30 வந்து ஸ்கூலில் அழைச்சிட்டு போய் விடணும். 8:00 ஆகுது. ஸோ பாதி எல்லாமே காய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த லஞ்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரணவ் குட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கிட்ட ஆசையாக கேட்டது, அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதோட பேர் வந்து அவனுக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து அவனை நாங்கள் ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ஃப்ரைடேஸ் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப ஆசையாக சாப்பிட்டான், நல்லா இருக்குது அப்படின்னா. அப்போ அதுக்கப்புறம் இப்போ குட்டீஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க, சாக்லேட் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. பட் இவன் அதை சாப்பிட்டு ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதை செஞ்சு கொடுங்கம்மா அப்படி என்னடா அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி வந்து சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொன்னான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனே என்கிட்ட கேட்ட ஒரு ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக வந்து அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்டைன் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட் வேலையில் வாங்கினேன். ஸோ ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு அந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அயன் குக்கர் எல்லாமே வந்து நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கடகடனு சீக்கிரம் வந்து குக்கிங் முடிஞ்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூடாகிடுது பேன், அதனால் குக்கிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ் வந்து அது நல்லா வெந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ஊற வச்சுட்டதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். பட் என்கிட்ட பாஸ்மதி இருந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா அதில் ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து அந்த ரைஸ் மட்டும்தாங்க வேகணும், மற்றபடி வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் பன்னீரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் சால்ட் அப்புறம் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக மேலே மட்டும் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி போட்டணும், டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு. இது கலருக்காக தான், ஆக்சுவலாக காரம் பெருசாக இருக்காது. உப்பு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு அதை ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பன்னீர் வந்து ரெடி இது இருக்கட்டும். காய் பார்த்திங்கன்னா என்னென்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா பீன்ஸு, வெங்காயம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேரட் பீன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், ரொம்ப மெயின் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஒரு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் ரெடி பண்ணிடலாம்.
பாஸ்மதி நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes வந்து நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சாதம் வெந்துடும். அண்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு நல்ல துணியில் வந்து உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இப்போ மற்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட ஓகே, பட் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும் சாதம். அதனால் ஒரு துணியில் நல்லா போட்டு உலர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததும் ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர், அது வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் காரம் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடரும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அயன் குக்கரில் குக் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து ஈவனாக இருக்கிறதுனால டக்குன்னு குக் பண்ணுறதுக்கும் ஈஸி, அண்ட் அந்த ஃபுட்டோட டேஸ்ட், அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு லாக் ஆகி ஹெல்த்தியாக கிடைக்கும். அண்ட் இந்த குக்கரோட லிங்க் அண்ட் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அதோடய வெப்சைட் கிளியராக வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ் வேலியில் வாங்கினேன், அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் நிறைய ரெசிபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூப்பன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், கூப்பன் கோட். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, எடுத்து வந்து பாக்ஸில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். லைட்டாக பன்னீர் மட்டும் மேலே வந்து போட்டுக்கலாம். ஸோ பன்னீரும் சேர்த்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இன்னும் சின்ன சின்ன பீஸாவே வந்து போடலாம், பட் பெருசாக இருந்தால் வந்து பிரணவ் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் வந்து குட்டி குட்டி பீஸா கூட போடலாம். ஓகே, ஃப்ரைடேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்ல வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள்கிட்ட அந்த ரெட் சில்லி சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். வேறு என்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் தான் இருந்தது, பட் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களே குட்டிஸுங்களுக்கு கொடுங்க, நல்லா ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆக்சுவலாக அவனுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்நாக்ஸே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, 1:30 மணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அங்கேருந்து வரத்துக்கு வந்து ரொம்ப அடம் பண்ணுறான். சரிப்பா, குழந்தைங்க ஸ்கூல் போக மாட்டாங்கன்னு பெரியவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட். சரி ஓகே, சாப்பிட்டே கிளம்பிடணும். எனக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக லஞ்ச் வந்து வச்சு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃப்ரைடே ட்ரை பண்ணி எனக்கு எப்படி சொல்லி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஹேர் ஆயில் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன், 5 சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், மிளகு வந்து 6-7 மிளகு, மெயின் பார்த்திங்கன்னா 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இது டேண்ட்ரஃப்க்கும் அண்ட் வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ வந்து 2 துண்டு இஞ்சி மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து மருதாணி அரைச்சி அந்த விழுது வந்து எடுத்திருக்கேன், நல்லா அரைச்சி வெயிலில் வச்சது. அண்ட் ஃபைனல் ஒன்று வந்து கிராம்பு வந்து எடுத்திருக்கேன், ஒரு 7-8 கிராம்பு. பொருளான எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி வளர்ற ஒரு டைப்பே கிடையாதுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணாலும் அந்த ஹேர் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக திரும்ப நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. இப்போ எங்கள் அம்மாக்கெலாம் பார்த்தீங்கன்னா முடியெலாம் அதிகமாக இருக்கா. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளோட ஜீனில் இருந்தால் மட்டும்தான் அந்த லாங் ஹேர் அப்புறம் அடர்த்தியான ஹேர்லாம் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது மெனக்கெட்டு பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது. பட் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் லாங்காக தான் லாங் டைமாக தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற ஆயில் அப்படின்றதுனால. பட் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க, எனக்கு அவ்வளோ நல்லா வந்து வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் வந்து நல்லா வால்யூமாக இருக்குது, கொஞ்சம் ஹைட் பார்த்து இடையில நான் கட் பண்ணேன், அப்பயுமே ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து ஒரு முடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும், ஆனால் உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. முடி என்ன கொஞ்சம் கூட 1 இன்ச் கூட வளராது, இருக்கிறதும் கொட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹேர் டைப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ எனக்கே வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச ஒரு ஆயில் அப்படின்னா நான் பண்ணது தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இதை நீங்கள் பேக்கெட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் 2-3 மாதம் கூட இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த வீக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வச்சுட்டு மசாஜ் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்பில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சது. கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதில் நீங்கள் இஞ்சி மறக்காமல் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் வந்து கிராம்பு வந்து நல்லா முடி ரீக்ரோத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ கிராம்பு வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து கோல்டு வரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க, எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் நான் காட்டினாலே அந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு யூஸ் பண்ண டைம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக அந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா டபுள் பாயிங் மெத்தட் பண்ணி நல்லா ஸ்கேல்ப்பில் வச்சுட்டு ஊற வச்சு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அம்மா ஏதாவது பேக் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெண்டிங் நிறைய இருக்குது போல இருக்குது. ஸோ அதுவே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா சுற்றி பொருளாக போட்டு சென்டரில் உட்காந்து சாரீ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண போகணும், ஏன்னா வந்து கொஞ்சம் அயன் பண்ணி தான் சாரீஸ்லாம் எடுத்து வைக்கணும். அண்ட் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை பவுச் இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பவுச்லேயும் வந்து ஒவ்வொன்று கண்ணாடியெலாம் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பக்கத்தில் ரெண்டு பேக் இருக்குது. ஓகே சரி, பேக் வந்து கிளாத் இருக்கும், அடிஷ்னலாக இருக்கிற அந்த குட்டி குட்டி பவுச்சிலலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். திங்ஸ்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, டேப்லெட்ஸ்லாம் வந்து வாங்கணும், ஏன்னா கொஞ்சம் லாங்கில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலிக்குள்ள அந்த டேப்லெட், ஃபீவர் டேப்லெட், கால் வலிக்குள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தைலம் இதெல்லாமே வாங்கணும். அந்த லிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் வாங்கணும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக வாங்கி முடிச்சுட்டு ஒரு காட்டணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் திங்ஸோட ஃபுல்லாக காட்டணும், பாதி மிஸ் ஆகுது. ஸோ அந்த மெயினாக என்னென்ன வந்து வாங்கணுமோ சாரி அதை வாங்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.